பாதிப்பு வரும் முன் பிப்ரவரி 2020 முந்தைய ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு பல காரணங்களுக்காக இந்த எல்காட் கட்டடம் சுமார் 4 ஆண்டுகளுக்கு மேல் தாமதமாகி இன்றைக்கு சுமார் 3 லட்சம் சதுரடி மொத்த அளவிலும் சுமார் 2 லட்சம் சதுரடி அலுவலகம் செலுத்தும் அளவிற்கு 6 அடுக்குமாடியில் பொது சேவைகள் உட்பட்டு இந்த கட்டிடம் பல தடைகளை தாண்டி பல திட்டமிடுதலில் இருந்த குறைகளை தாண்டி கிட்டத்தட்ட முடிகிற அளவுக்கு இன்றைக்கு வந்துவிட்டது. மாண்புமிகு முதலமைச்சரால் விரைவில் என் கணிப்பில் 1-2 வாரங்கள் பீரியட்குள்ள இங்கே திறந்து வைக்கப்படும் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு கோவையில் இத்தகைய அலுவலகங்களுக்கு மிக அதிகமான தேவை இருக்கிறது. ஏற்கனவே இங்கே இருக்கிற சுமார் 2 லட்சம் சதுரடிக்கு எங்கள் கணிப்பில் 6-7 லட்சம் சதுரடி வரைக்கும் கோரிக்கை வந்திருக்கு வாடகைக்கு. அதை முறையாக எந்த ஒரு தனி நிறுவனத்துக்கும் கூடுதல் பங்கில்லாமல் அதே போல் சிறு குறு குறிப்பாக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 5 சீட்டு 10 சீட்டு 50 சீட்டின் தேவைக்கு ஏற்பட உடனடியாக வழங்கும் வகையில் கோவர்க்கிங் ஸ்பேஸ் என்ற முறையிலும் பல விதிமுறைகள் உருவாக்கி அதன் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் இதை திறந்து வைத்தவுடன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இதில் இந்த குத்தகை விடப்பட்டு அலுவலகங்கள் திறக்கப்படும் என்று நம்புகிறோம். நான் கூறியது போல் இன்றைக்கு கோவையில் இருக்கிற மிகப்பெரிய குறைவு இத்தகைய சரியான ஆஃபீஸ் பில்டிங்ஸ். எனவே இது பல காரணங்களுக்காக தாமதமானாலும் பல சிறப்பு முயற்சிகள் எடுத்து அரசாங்கத்தினால் பல தடைகளை தாண்டி இன்றைக்கு எல்லா தேவையான விதிமுறைகள் சான்றிதழ்கள் எல்லாம் பெற்று இதை திறக்கும் வழியில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. நானே இங்கே சென்ற ஆண்டு வந்து கூட ஆய்வு செய்தேன். அன்றைக்கு இன்னும் சில தடைகள் பாக்கி இருந்தன. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு திறப்புக்கு தயாராகி உள்ள சூழ்நிலையில் வர்றது மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவு நிறுவனங்கள் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? வேலை வாய்ப்பு எவ்வளவு பேருக்கு கிடைக்கிறது? சாதாரணமாக ஐடி துறையில் சொல்லுவோம், 100 சதுரடிக்கு ஒரு டெஸ்க் வைக்க முடியணும். அந்த அடிப்படையில் 2 லட்சம் சதுரடினா சுமார் 20,000 பேர் வரைக்கும் வேலை செய்கிறதுக்கு, சாரி 2,000 பேர் வரைக்கும் வேலை செய்கிறதுக்கு இல்லை மேலே 3,200. ஏன்னா பொது இதெல்லாம் நாங்களே ஏற்பாடு பண்ணிட்டோம். அதனால் கரெக்டாக கணக்கு போட்டு பார்த்தா இன்னும் கூடுதல் கணக்கு வருது. ஆனாலும் 3,250 சொல்கிறார் எம்டி, அது நான் சரின்னு தோணுது. ஏன்னா நான் சொல்கிறது 100 சதுரடி காமன் ஏரியா சேர்த்து, ஆனால் நான் ஏற்கனவே காமன் ஏரியா கழிச்சிட்டதுனால இந்த 60 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஒன்று வைக்கலான்னு நினைக்கிறோம். நிறுவனம் எத்தனைன்றது ரொம்ப சிந்திக்க வேண்டியது. ஒரு சில நிறுவனங்கள் முழு கட்டிடத்தை எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க, ஆனால் அது நியாயமாக இருக்காது என்ற கொள்கையிலும் நான் கூறியது போல் பல சிறு குறு புதுசாக உருவாக்கும் தொழில் அதிபர்கள் முனைவோர்கள் அவங்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றதற்காக ஏற்கனவே நான் கூடுதல் தலைமை செயலர் இந்த துறையுடைய கூடுதல் தலைமை செயலருடனும் எல்காட் எம்டியுடனும் ஒரு விதிமுறையை உருவாக்குவதற்கு அறிவுரை கூறியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 இல்லை 5 நிறுவனமாவது இங்கே வரணும். அது இல்லாமல் ஒரு 20,000 இல்லை 15,000 சதுரடியாவது இந்த கோவொர்க்கிங் ஸ்பேஸ் ஷார்ட் டேர்ம் லீஸுக்கும் ஸ்டார்ட் அப் யூஸுக்கும் உருவாக்குற வழியில் வழங்கப்படும் என்று கொள்கை அடிப்படையில் நான் கருதுகிறேன்.